சுப்ரகமன் பட் டுடி கேஸ் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது எல்லா உடைய மிக்சனை அழிந்து முடியும்னு பார்க்க போகிறோம். அப்படின்னா எஃப்எஃப்டபிள்யூஎஸ் டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு ஃபேஸ்லாம் ரெண்டு எமோட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. ஸோ ஒன்று நான் லாஸ்ட் டைம் மாதிரி நம்ம மிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெடிம் கோடு மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ரெண்டு எமோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ குளோபல் ஸ்கின், கன் ஸ்கின் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது கூட இந்த டோர்னமெண்ட் ஃபேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த இவெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அது கூட லாபி அண்ட் லோடிங் பேஜ்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இது கூட அப்கமிங்கில் நியூ ஓவர் போகிற நியூ ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக லைஃப்பில் இருக்கும். ஸோ நான் லைக் கொடுத்துட்டு போயிருங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நான் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் லைக்கை நம்ம கால் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவுமே ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூவாக நம்ம கேமுக்குள்ள டோர்னமெண்ட் வருது, இந்த மாதிரி ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அந்த நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சுங்க. ஸோ கேம் மக்களின் ஆக்டிவிட்டிகளை போயிடலாம். ஸோ கேம் மக்களின் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயர் கேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு இன்குபேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு இன்குபேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்யூம் மட்டும்தான் நல்லாயிருக்கும், மிச்சப்படி ஹேர் ஸ்டைல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறது இல்லை நீங்கள். ஏன்னா அந்த காஸ்ட்யூமோட கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் வச்சிருக்கனால நான் ட்ரை பண்ணல. ஏன்னா ஒயிட் கலரே நம்ம யூஸ் பண்ணுறது எப்பயும் ஒன்று தான், ஒயிட் கலரும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரும் எல்லோ கலரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி எடுத்துக்கங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம டர்னி பேப்பில் ஸோ 8:30 to 9:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டர்னி பேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் கிவ்வே இருக்குது. ஸோ வீக்லி மெம்பர்ஷிப் அண்ட் டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்வேஸ் இருக்குது, வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ரூம் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி ஜாயின் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே அந்த லிங்க் தான் கொடுத்துருப்பேன், ஜாயின் த லைவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் டர்னி பேப் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க. அப்படி இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. 8 to 8:30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி மெம்பர்ஷிப் அண்ட் டைமண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்வேஸ் இருக்குது. ஸோ கேம் மக்களே, இந்த மாதிரி ஸ்டாப் பார்க்க போகிற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே ஹோலி ஈவெண்ட்டுக்கு அடுத்து ஸ்டார்ட் ஆக போகிற ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் கொலாபரேஷன் தான். ஸோ இந்த கொலாபரேஷன் ஃபேஸ்லாம் நம்ம கேமுக்குள்ளே நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதோட காலண்டர் கூட நம்ம ஆல்ரெடி நேற்று வீடியோவில் பார்த்துருப்போம். இதில் நிறைய பேர் கேட்டிருந்தது அந்த 7 பண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல ப்ரோ, அந்த 7 பண்டிலுமே நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கலாமா இல்லை 7லேருந்து 1 தான் எடுக்க முடியுமா அப்படிங்கிற கன்ஃபார்ம் நியூஸ் சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த 7 பண்டிலிருந்து உங்களுக்கு பிடிச்ச பண்டிலை கண்டிப்பாக கிளைம் பண்ணிக்கலாம், ஆனால் எல்லாமே கிடையாது, ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியும். இது நான் ஏன் கெஸிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி கன்ஃபார்மே இருக்குது 1 தான் எடுக்க முடியும், 7மே கிடையாது. இப்போ பார்த்து வச்சுக்கோங்க இதிலிருந்து நீங்கள் எந்த பண்டில் கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ கேம் மக்களே, மினிஸ்டர் பார்க்க போகிற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேரக்டர் அப்டேட் பற்றி தான். ஸோ OP33 அப்டேட்டுக்கு அப்புறம் நம்ம கேமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வராங்க. ஸோ கேரக்டர் லிங்க் அப்படிங்கிற ஒரு புது ஆப்ஷன். ஸோ இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கேரக்டர் இப்போ நார்மலாக உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்குன்னா அந்த கேரக்டர்லேருந்து நீங்கள் அலாக்கை வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேரக்டர்லேருந்து நீங்கள் லிங்க் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு சில மிஷின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அலாக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு அலாக் சொன்னேன், ஆனால் எந்தெந்த கேரக்டர் இந்த மாதிரி லிங்க் சிஸ்டத்தில் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அட்வான்ஸ் ரோலில் இருக்கிற எல்லா கேரக்டரும் கொடுத்து வச்சிருக்காங்க, ஆனால் அப்படியே வருமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா எல்லா கேரக்டரும் கொடுக்குற அளவுக்கு ஃப்ரீ ஃபயர் எனக்கு தெரிஞ்சு நல்லது இங்கே கிடையாது. அண்ட் இன்னொரு ரீசனு, ஃப்ரீ ஃபயர் இப்போ ப்ளே ஸ்டோரில் இல்லை, அதுவும் இல்லாமல் பிளேயர்ஸும் விளையாடுறது குறையுது, அது சரி பண்ணுறதுக்கோசரம் அப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு. ஸோ கே மக்களே, மினிஸ்டர் பார்க்க போகிற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் கேமுக்குள்ளே ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது என்னது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரியஸ் டோர்னமெண்ட் தான். ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயர் கேமுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் ரெடிம் கோடை இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் தான். லாஸ்ட் டைம் வந்ததை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஃபேஸ்லாம் நம்ம கேமுக்குள்ளே ஈவெண்ட்டே கொண்டு வந்தாங்க. லாகின் ரிவார்ட்ஸ், அதுக்கப்புறம் டெய்லி மிஷன்ஸ் டோக்கனை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி நிறைய ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. டோர்னமெண்ட்டுக்கு ஃபேஸ்லாம் ரெடிம் கோட் தான் கொடுப்பாங்க, பட் இந்த டோர்னமெண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவெண்ட்டே கொண்டு வருவாங்க. இதே மாதிரி இந்த டைமும் வருது, அதையும் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்டில் பின்னு அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி இந்த டைமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புது எமோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிடைக்க போகுது, அதெல்லாம் லைனாக பார்க்கலாம். இந்த ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸ்க்கான அந்த ஈவெண்ட் லாபி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம கேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா லாபி சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு லாபி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஸ்க்ரீன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லா இமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கேம் ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் இமேஜ் வரும் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் இந்த ஒரு இமேஜஸ் தான். ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு கப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுதான் ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸ். அதுவும் தெரியலனா ஒரு பின் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த பின்னெல்லாம் நமக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு இமேஜில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின் இருக்கும், லாஸ்ட் டைம் கொடுத்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2022 அப்படிங்கிறத ஆட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் நமக்கு அந்த பின் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட் ஃபேஸ்லாம் நம்ம கேமுக்குள்ள ரெண்டு எமோட் கொண்டு வராங்க, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்க போகுது. அப்கமிங்கில் வர போகிற எமோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் ரெண்டு எமோட் நீங்கள் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா லோகோவிலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸோட அந்த
லோகோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமோட்டு, இந்த ஒரு எமோட்டை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டைம் ஒரு கப் எமோட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க பார்த்தீங்களா. ஸோ 1 hour பக்கம் விளையாண்டால் அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மிஷின்ஸ் மூலியமாக கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமோட்டை நமக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. கையில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பு வச்சிருக்க மாதிரி லாஸ்ட் டைம் இருந்துச்சு, இந்த டைம் அந்த டோர்னமெண்ட்டோட லோகோ இருக்க மாதிரி இருக்குது. இது மட்டும்தானா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்னொரு எமோட்டும் வருது. ஸோ ரெண்டு எமோட் நான் சொல்லியிருந்தேன், ரெண்டுமே ஃப்ரீ தான். இன்னொரு எமோட் நமக்கு வீடியோ கிடச்சிருக்கு, நான் அதை ஃபஸ்ட்டு காமிச்சிடறேன். இந்த ஒரு எமோட் தான் கேஸ் இன்னொரு எமோட். ஸோ இது எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நமக்கு ரெடிம் கோடு மூலமாக தான் கிடைக்க போகுது. இந்த எமோட்டுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ FFWS அப்படிங்கிறது எழுதியிருக்கும், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் சென்டர். இந்த எமோட்டோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த எமோட்டை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது, ஏதோ ஒரு எலும்பு கூடு பச்சை கலரில் ஞாபகம் வந்துருச்சு. ஒரு பிஜிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடுற மாதிரி இருக்கும், அதை அப்படியே கேமுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா FFWS அப்படிங்கிற ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருது. அந்த டோர்னமெண்ட் நேம் தான். இந்த ஒரு எமோட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நமக்கு ரெடிம் கோடு மூலமாக தான் கிடைக்கும். லாஸ்ட் டைம் கிடச்சது உங்களுக்கு நான் காமிக்கிறேன்னு. ஸோ நமக்கு லாஸ்ட் டைம் மிஷின்ஸ் மூலிமா ஒரு ஈமெண்ட்டும், ரெடிம் கோடு மூலிமா ஒரு ஈமெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ரெடிம் கோடு மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா எமோட்டு, கன் ஸ்கின், க்ளோவ் வால் இந்த மாதிரி நிறைய விஷயம் கிடச்சிருக்கும். நிறைய பேர் இது கிளைம் பண்ணியிருப்பீங்க. மறக்க முடியாத ஒரு டோர்னமெண்ட் தான் இது தான். வருஷம் வருஷம் எப்பயுமே சூப்பரான ரிவார்ட்ஸ் கொடுக்குற ஒன்று தான் இது தான். ஏன்னா கேரக்டர்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டைமும் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்லேருந்து க்ளோவால் ஸ்கின்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுக்க போகிறேன். பட் க்ளோவால் ஸ்கின்னு அண்டு கேரக்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கன்ஃபார்மாக எது கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எமோட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருக்கேன் ஃப்ரீ ஃபயர் இந்தியன் சாம்பியன்ஷிப் மாதிரி. இது இந்த டோர்னமெண்ட் நடக்கலைன்னா நமக்கு கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட தேவை. ஏன்னா நம்ம இந்தியா அந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கவே இல்லைனாலும் கொடுப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் கலந்துக்கவே இல்லை நம்ம இந்தியா. ஆனால் May 14 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மந்த் 21 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஒரு வாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட். ஏன்னா இந்தியாவிலிருந்து ஒரு டீம், அதே மாதிரி சிங்கப்பூர்லேருந்து ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடுலேருந்து ஒவ்வொரு டீம் தான். அதனால ஈஸியாக முடிச்சுடுவாங்க. எல்லா நாடும் கலந்துக்கிறதுனால எல்லா நாட்டுக்கும் ஒரே மாதிரி ரெடிம் கோட் ரிவார்ட்ஸ் தான். அதனால கண்டிப்பாக நல்ல ரிவார்ட்ஸ் தான், வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த டைமும் க்ளோவல் ஸ்கின்னு அதெல்லாம் எதிர்பார்க்கலாம். எமோட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்த்தாச்சு. க்ளோவல் ஸ்கின் அதெல்லாம் ஏதாவது கிடைச்சதுனால நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எது கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் வீடியோ அப்லோட் பண்ணி சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாபியில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. முன்னெல்லாம் டைமண்ட் கொடுப்பாங்க, இப்போலாம் கண்ணிலே காட்டுறது இல்லை. ஸோ அந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஏதோ கோபுரம் மாதிரி வச்சு லைட்டு உள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொண்டு வருவாங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் வருது கைஸ். நம்ம அந்த எஸ்ட்டாக அந்த க்ளோவல் ஸ்கின்லாம் எதுன்னு சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லி தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, இப்போ நம்ம டெர்னிப் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமில் இருப்போம். ஸோ 8:30 to 9:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் இருப்போம். கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா வீக்லி மெம்பர்ஷிப் அண்ட் டைமண்ட்ஸ் இந்த மாதிரி கிவ்அவேஸும் இருக்குது, வந்து நீங்கள் அதில் வின்னும் ஆகலாம். ஸோ வாய்ஸ் கால் பேசுகிற மாதிரி தான், கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டெர்னிப் ஆப் ரூம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கே மக்கள் எந்த முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். எந்த வீடியோ இங்கே இங்கிலீஷ் பார்த்துருக்கும் நினைக்கிறேன். ஸோ நல்லா கொடுத்துக்கணும் அப்படின்னு சப்ஸ்கிரைப் நான் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல்லை நம்ம ஆள் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பார்த்து நியூ அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்க முடியும். அப்படி சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதுவுமே ஷேர் பண்ணிருங்க. அப்போ தான் இந்த டோர்னமெண்ட் வரப்போது இந்த டோர்னமெண்ட்ல இந்த மாதிரி எமோட்லாம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. அதனால கண்டிப்பா ஷேர் பண்ணிருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஸ் ரிபேஷ் உடைய சந்திப்போ. நான் என் லைஃப்ல ஏதாவது பெருசா சாதிக்கணும் என்ன தெரியும் என்னன்னா நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இதுதான் வரும், இவ்வளோதான் வரும், இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு அதை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், அப்போ விட்டுட்டேன். இப்போ தோணுது ஜெயிக்கணும்னு.